ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரியன் தொடர்பாக ஒரு கேள்வியை தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த ரியன் தொடர்பான கேள்வியில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன தந்துருக்காங்க, 20√2 MS-1 பகுதியில் 42 பாகை கிடையோட 45 பாகையில் ஒரு பொருளை வீசுறாங்க, ஒரு பந்தை வீசுறாங்க. ஸோ இது நடைமுறையில் சாத்தியமாயிட்டேன், கீழே நிலத்திலேருந்தே வீசுறாங்க. ஒரு மெடிசன் தான் ஒரு உயரம் இருக்கும், அதுலேருந்து தான் வீசுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் அதை விடுவோம். இப்போ 20√2 வீசுறாங்க, 45 தந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் பேசிக்கான கேள்வி தான் கேட்டிருக்கு. என்னது, அதி உயரத்தை அடி எடுத்த நேரம் கேட்டிருக்காங்க. அதாவது அதி உயர் உயரம்னா இந்த இடம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ பார்ப்போம். இதில் வந்து இப்போ நாயகனே சொல்லியிருந்தேன், இதில் வந்து ரெண்டு பக்கத்தால் நாங்கள் விசையை பிரித்து செய்ய போகிறோம், ரெண்டு பக்கத்தால் பகுத்து பிரித்து செய்ய போகிறோம், ரெண்டு திசையில் கூறாக பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் 20√2 இருந்துச்சுன்னா இந்த பகுத்தை என்ன செய்யலாம், ஏண்டா பெரியம் வந்து ரெண்டு பக்கத்தால் இயங்க போகுது. அதாவது இந்த பந்து ரெண்டு பக்கத்தால் பிச்சுட்டு போகுதுன்னு இல்லை, என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பந்துக்கு ரெண்டு பக்கத்தில் வேறு வேறு நேர்கோட்டு இயக்கங்கள் நடக்க போகுது. ஒன்று கிடையா, மற்றது நிலை குத்தா. ஏன் ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க, இப்போ கிடையா பார்த்தீங்கன்னா ஒரு தடை விஷயம் இல்லை, வழி தடை ஒன்றும் இல்லையா, வழியே இல்லாத ஒரு இடம்னா நீங்கள் ஒரு பந்து வீசினீங்களா, கிடையா வீசினீங்கன்னா அது போயிட்டே இருக்குமே, ஏதாவது தடுக்க ஒன்று இல்லாட்டி என்ன நடக்க போகுது, ஒரு விஷயம் இல்லை. ஸோ இப்போ ஒரு பேம் இருக்குது அதுக்கு. ஸோ பந்து என்ன செய்யும், ஒரு விசை இருந்தால் தான் என்ன நடக்கும், பேகத்தை கூட்டலாம் இல்லாட்டி குறைக்கும். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, விசையே இல்லை. ஸோ என்ன நடக்கும், பந்து நேராக போயிட்டே இருக்கும் அதே வேகத்தில். ஆகவே பார்த்தீங்கன்னா கிடையா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிலைக்குத்த என்ன நடக்க போகுது, புவி என்ன செய்யும், புவி இருப்பார் முடிவில் இருக்கும், புவி என்ன செய்யும், கீழே பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது. ஸோ இப்போ போகிற பந்து என்ன நடக்கும், மேலே நோக்கி வீசினாலும் கீழே வரப்போகுது. ஸோ வந்து கிடையான இயக்கத்துக்கு பார்ப்போம், ஒன்று நிலைக்குத்தான இயக்கத்துக்கு பார்ப்போம். அதாவது ஏக பரிமாண இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் தான் ரெண்டு பக்கத்தில் பார்க்க போகிறோம், அதுதான் நிறைய. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை, ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு, ஒன்று கிடையா ஒன்று நிலைக்குத்த, அதுக்காக என்ன செய்யலாம்னா இந்த 20√2 ரெண்டாக பிரிக்கலாம் விசைக்கூறுகளை. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ 20√2 ஒரு வேகம் இப்படி இருந்துச்சுன்னா இது 45, இதை டிரெக்டாக சொல்லாமல் என்னது 20, மேல் நோக்கி 20. அதாவது இப்போ இது வந்து 20√2 தெரியும். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இது 45, எங்களுக்கு தெரியும் என்னது, 20√2 கோஸ் 45 இருக்க போகுது, மேலில் 20√2 சைன் 45. இதுலேயும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, வளமையாக நாங்கள் செய்கிறது என்னென்னா, இப்போ இந்த ரெண்டு விசைகளும் இப்போ ரெண்டு காவிகள் இருந்துச்சுன்னா ரெண்டு விளைவிலையும் காணுறதுக்கு நாங்கள் இப்படி கண்டு கொள்ளலாம், விசை முக்கோண விதியை பயன்படுத்தி காணும். அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ ஒரே ஒரு பகம் இருக்குது, அது ரெண்டு திசையாக பிரிக்கிறனா இந்த லாஜிக்கில் தான் பிரிப்போம். இப்படி செங்குத்தான கூறுகளாக எடுப்போம், ஒன்று 45 கோணம்னா 20√2 கோஸ் 45 தான் சொல்லுவோம், மேல் நோக்கி 20√2 சைன் 45 சொல்லுவோம். ஸோ இப்போ கண்டாச்சு, கிடையா பகம் ஆரம்ப பகம் 20, மேல் நோக்கி நிலைக்குத்து பகம் 20. சரி, இப்போ என்ன நடக்கும்னா, கிடையா பகம் ஆரம்பமாக இல்லை, ஏன் கிடையா ஒன்றுமே இல்லை, அந்த பந்து இந்த பகத்தை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பொருள் பகம் கிடையா இப்பயும் என்னவா இருக்க போகுது, 20 தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிய பகம் என்ன நடக்க போகுது, குறைய போகுது, கீழே பிடிச்சு இழுத்துட்டே இருக்குது புவி. ஸோ என்ன நடக்க போகுது, போக போக பகம் குறையும், குறைஞ்சி இந்த கட்டத்தில் அதிக இடப்பெயர்ச்சின்டா, அதிக தூரம் இடப்பெயர்ச்சி இல்லாட்டி உயரம் சொல்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போகும்போது இது என்ன பகம் பூச்சியம் ஆயிடும், ஏன் கீழே பிடிச்சு இழுத்துட்டு இருக்க. ஸோ 20 என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த இடத்துல பூச்சியம் வருது. சரி, பூச்சியம் வந்த பிறகு நிற்கும் அந்த பந்து அந்த இடத்துல நின்றுடுவேன் இல்லை, ஏன் கீழே பிடிச்சி இழுத்துட்டே இருக்க. ஸோ இனி என்ன நடக்கும்டா, கீழ் நோக்கி பகம் வரப்போகுது. ஸோ கீழ் நோக்கி இனி பகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு, சரி இப்படி ரெண்டையும் கண்டுட்டு பிறகு வெளியில் கண்டுட்டீங்கன்னா சரி. ஸோ இதுதான் மொத்தமாக இயக்கம் நடக்க போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதி உயரத்தை அடைய எடுத்த நேரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையா SM(UT+ ½ AD² இல்லாட்டி V²(SM²²+2A), அதாவது நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை ஒன்று கிடையா பயன்படுத்தவும் இல்லாட்டி நிலைக்கு தான் பயன்படுத்துவோம். அதாவது பேசிக்காக சிம்பிளாக செய்கிற ஒரே மெதட்டை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம், ஆனால் ரெண்டு பக்கத்தில் பயன்படுத்துவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிலைக்குத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த நிலைக்குத்து நேரத்தை காண்றதுக்கு இப்போ ஆரம்ப வேகம் தெரியும் 20, இறுதி வேகம் தெரியும் 0, கீழ் நோக்கி புவி பேர்முடல் இருக்குதுன்னு தெரியும் 10. ஸோ என்ன சமன்பாடு பயன்படுத்தலாம், V7U+AT பயன்படுத்துவோம். ஸோ V7U+AT பயன்படுத்தலாம், திசையை குறிப்பிடுங்க. இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் என்னது, மேல் நோக்கி, ஆனால் மேல் நோக்கி பயன்படுத்தினால 20. சக ஏர் முடுகள் என்னவா இருக்க போகுது, ஏர் முடுகள் வந்து கீழ் நோக்கி இருக்குது 10. ஸோ என்ன நடக்க போகுது, -10 இருக்க போகுது T. ஸோ இதை சுருக்கிங்கன்னா T7 2 செகண்ட். விடைக்கு கட்டாயமாக அழகாக பிரதிட்டு கொடுங்க. சரி, இப்போ அடுத்தது கேட்டது என்னது, அடைந்த அதி உயர் உயரம் இதை எச்சு எவ்வளவுன்னு கேட்குறாங்க, அதாவது இந்த இடப்பெயர்ச்சி என்னவா. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்,
இல்லை சார் பண்ண ஒன்று பி ஸ்கேர் செவன் யூ ஸ்கேர் ப்ளஸ் டூ ஏஎஸை பயன்படுத்தலாம் இல்லாட்டி நேரம் தெரியும் ஸோ எஸ் செவன் யூடி ப்ளஸ் ஆஃப் எடி ஸ்கேரை பயன்படுத்தலாம் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம் ஆனால் கவனம் இருங்க எஸ் செவன் யூடி ப்ளஸ் ஆஃப் எடி ஸ்கேர் பயன்படுத்தும் போது இந்த நேரத்தை தான் காணப்போகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் காணப்போகும் தச்சல் இந்த நேரம் கண்டது பிள்ளைங்க கவனம் இருக்கணும் அடுத்த கேள்வியும் பிடிச்சிடும் ஸோ இதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் பி ஸ்கேர் செவன் யூ ஸ்கேர் ப்ளஸ் டூ ஏஎஸையும் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இப்போ நான் எஸ் செவன் யூடி ப்ளஸ் ஆஃப் எடி ஸ்கேரை பயன்படுத்துகிறேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆரம்ப வேகம் இருபது மேல் நோக்கி தான் பயன்படுத்துகிறேன் ஏன் நிலை குத்துட்டை வச்சு தான் கேட்டிருக்கு ஸோ இருபது இன்டூ டி ரெண்டு ப்ளஸ் ஹாஃப் ஏ என்ன இருக்க போகுது ஆர் முடுவர் அவ்வளோ மேல் நோக்கி பயன்படுத்துகிறேன் ஆர் முடுவர் கீழ் நோக்கி தான் இருக்க போகுது புவி இருப்பார் முடுவர் ஸோ மைனஸ் பத்து டி ஸ்கேர் இரண்டின் வர்க்கம் நாலு ஸோ இது இருபத்தி ரெண்டு நாற்பது இதை சொல்லுங்க ரெண்டு மைனஸ் இருபது ஸோ விட இருபது மீட்டராக இருக்க போகுது அப்படி விட தேய்ச்சி இருபது மீட்டராக இருக்க போகுது சரி இப்ப அடுத்தது கேட்டது தரையை அடிக்கும் காலத்தில் வேகம் கேட்டிருக்கு ஆனா இப்ப உங்களுக்கு தெரியும் கிடையா வேகம் மாறுதா இல்ல ஏன் இருபது இருபதா தான் இருக்குது ஆனா என்ன நடந்திருக்கு நிலை குத்த வேகம் மாறிட்டு இருக்கோம் இருபது பிறகு இந்த பூச்சி மாத பிறகு என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நிலை குத்து வேகம் உங்களுக்கு தேவை சோ இதுக்கும் என்ன செய்யலாம் நீங்க பயன்படுத்தக்கூடிய சாம்பாடு என்னது பி தேவை சோ என்ன சாம்பாடு பாய்க்கலாம் ஆரம்பம் தெரியும் சோ பி ஸ்கேர் செவன் யூ ஸ்கேர் பிளஸ் டூ ஏஎஸ் பயன்படுத்தும் இதுல கவனமா இருங்க இதுல வந்து அம்புக்குறி பாவிக்கிறது இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா இதை வர்த்திச்சு வச்ச சாம்பாடுகள் ஸோ இதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வேகம் இறுதி வேகம் தான் காணணும் ஸோ இந்த பி ஸ்கேர்டை வச்சுருப்போம் ஆரம்ப வேகம் என்னது இருபதினுடைய வர்க்கம் ஸோ இது நானூறு இல்லாட்டி இருபதின் வர்க்கம் போதும் சாக ரெண்டு ஆறு மூடுகள் பத்து எஸ் என்ன இருக்க போது இடப்பேச்சு நிலை குத்து இடப்பேச்சு கவனமாக இருங்க நிலை குத்தா இந்த பொருள் போயிருக்கா இல்லை நிலை குத்தா போயிருக்கு ஆனால் இந்த ரெண்டு இடத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அதே நிலை குத்து தானத்துல தான் இருக்கு கிட்டையா போயிருக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிருக்கு ஆனா நிலை குத்தா போயிருக்க இல்ல அதே இடத்துக்கு போய் திருப்பி இந்த இடத்துக்கு வந்து நிலை குத்து தான் சோ நிலை குத்து போய் சின்ன இருக்கு போது பூச்சி சோ இந்த பூச்சி எதை பிரதிட்டீங்களா இதெல்லாம் ஜீரோ ஆயிடும் சோ பி செவன் இருபது எம்எஸ் மைனஸ் கவனம் இருங்க இப்ப கீழ் நோக்கி இதோட விட்டா காணுமா இல்ல ஏன் கீழ் நோக்கி இருபது கிடையாடு இருபது இருக்கு சோ இதனுடைய விளையில காணணும் சோ இது இருபது சோ இது இருபது சோ விளையில் என்ன இருக்க போகுது கட்டாயம் இருபது ரூட் டூ இது நாற்பத்தஞ்சு இது டிரெக்டாக சொல்லாமே இந்த இருபது ரூட் டூ தான் இருபது இருபதாக பிடிச்சோம் நாற்பத்தஞ்சில் ஸோ இப்போ இருபது இருபது இருக்குது விளைவில் போய் இருக்குது இருபது ரூட் டூ நாற்பத்தி ஐந்து சரி இப்போ அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா கிடை வீச்சு கேட்டிருக்காங்க சரி இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா இப்போ இது எல்லாமே ஒரு சமச்சீர் அதாவது இங்கிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தோம் இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோ நேரம் தான் எடுத்துக்கோம் ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் இஞ்சி நிஞ்சி வர்றதுக்கு ரெண்டு செகண்டா இஞ்சி நிஞ்சி வர்றதுக்கு என்னது இன்னொரு ரெண்டு செகண்ட் ஸோ மொத்த நேரம் எவ்வளவு இஞ்சி நிஞ்சி வர்றதுக்கு நாலு செகண்ட் பயணிச்சிருக்கு கிடையான வேகம் மாறி இருக்கா இல்லை இருபதுலேயே இருந்திருக்கு ஸோ என்ன செய்யலாம் கிடையான இடப்பேச்சு காணணும் எஸ் செவன் யூடி ப்ளஸ் ஹாஃப் எயிட்டி ஸ்கேர் கிடையா பாவிக்க பொருள் ஸோ பாவிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது கிடையான வேகம் தெரியும் இருபது நேரம் தெரியும் நாலு செகண்ட் சரி இப்போ இந்த ஹாஃப் எயிட்டி ஸ்கேர் போடணுமா இல்லை கிடையா ஒரு ஏர் முடுகளும் இல்லை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிடையா எந்த விஷயமும் இல்லை அந்த பொருள வேகத்தை குறைக்கிறதுக்கு இல்லாட்டி கூட்டுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை ஸோ பிரதிட்டீங்கன்னா கிடை வீச்சு எண்பது மீட்டர் அதாவது இந்த இடத்துல நீஞ்ச வரதுக்கு இல்லை எண்பது மீட்டர் போயிருக்குமே கிடையான வேகம் மாறையில ஸோ இப்போ அதை ஈஸியாக செய்யல ஸோ இப்போ அடுத்த கேள்விதான் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்ன கேட்டிருக்கு மேற்படி எரியத்தில் டிஎனும் நேரத்தில் டிஎனும் நேரத்தில் என்ன நடந்திருக்கா வை என்ற தூரம் நிலைக்குதா போயிருக்கு கிடையா எக்ஸ் தூரம் போயிருக்கா ஸோ இந்த எக்ஸ் வை கிடையில் ஒரு தொடர்பு கேட்டிருக்காங்களா ஸோ தச்சியில் செய்யாட்டி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் செய்தாக்கா என்னுடைய தொடர்பு செய்ய பாருங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் டீ நேரத்தில் சென்ற தூரங்கள் தான் நடந்திருக்கும் ஒன்று கிடையிட பேச்சு ஒன்று நிலை குத்திட பேச்சு ஸோ டிரெக்டாகவே நாங்கள் பயன்படுத்தோம் ஸோ சார் கிடையாக பயன்படுத்தோம் என்னது ஒரே ஒரு சான்பாடு ஆரம்ப வேகம் தெரியும் இல்லாத்துக்கும் என்னவாக இருக்க போகுது இருபதாக இருக்க போகுது ஸோ இப்போ ஆரம்ப வேகம் தெரியும் இடப்பேச்சு தெரியும் எக்ஸ் நேரம் டீன் தெரியும் ஸோ என்ன பயன்படுத்தலாம் எஸ் செவன் யூடி ப்ளஸ் ஆஃப் எயிட்டி ஸ்கேர் ஸோ இதை பயன்படுத்தினீங்கள்டா கிடையிட பேச்சு எக்ஸ்ன்னு தெரியும் ஆரம்ப வேகம் இருபது நேரம் டி ஆரம்பிடுவல் வருமா இல்லை கிடையா ஒரு ஆரம்பிடுவலும் இல்லை சரி இதே மாதிரி என்ன செய்யலாம் நிலை குத்தா பயன்படுத்துவோம் நிலை குத்தாக என்னது எஸ் செவன் யூடி ப்ளஸ் ஆஃப் எயிட்டி ஸ்கேடே ஆரம்ப வேகம் தெரியும் நேரம் தெரியும் கிடையிட நிலை குத்த இடப்பேச்சு தெரியும் ஸோ டிரெக்டாக இதை பயன்படுத்துங்க வை செவன் ஆரம்ப வேகம் இருபது டி கவனமாக இருங்க இந்த இடத்துல புவி பேக்குண்டல் வரும் எவ்வளவு மைனஸ் பத்து ஏன் மேல் நோக்கி பயன்படுத்திக்கிறோம் ஸோ ப்ளஸ்
half into minus 10 t square. சரி இப்போ ரெண்டு சமன்பாடு படி இல்லாத எக்ஸுக்கு மைக்குமான தொடர்பு கேட்டுது. ஸோ டீக்கு பதிலாக எக்ஸ் பை டுவெண்ட்டியை பிரதிட்டீங்கடா. இதுக்கு பதில் எக்ஸ் பை டுவெண்ட்டியை போட்டால் கட் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் இதை சுருக்கினா மைனஸ் ஃபைவ் டி ஸ்கேர். டி ஸ்கேர் பதில் என்ன போடலாம் எக்ஸ் ஸ்கேர் ஓவர் 400. ஸோ எஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கேர் ஓவர் இது வந்து 80 இருக்க போகுது. ஸோ கவனமேருங்க இவ்வாறு சுருக்கு விடிய எடுக்கிறது. ஆனால் கவனமேற்கணும் என்னது எந்த சமன்பாடுகளை பயன்படுத்தினா டிரெக்டாக வாரதுன்றது என்பது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ கட்டாயம் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். தச்சில விளங்காட்டியும் திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. தேங்க்யூ.